ஃப்ரிட்ஜ், ஏசி, எல்இடி டிவி, வாஷிங் மிஷின் என வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்க சரியான இடம் உங்கள் ஷாப்ட்ரானிக்ஸ். இப்போது கொளத்தூர் ராம் நகரில் திறப்பு விழா சலுகையாக 50,000 ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கினால் 4,990 மதிப்புள்ள டிசையர் ஃபேன் மற்றும் 1,00,000 ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கினால் 7,490 ரூபாய் மதிப்புள்ள விஐபி சூட் கேஸ் 1 ரூபாய் மட்டுமே. நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த திமுக அதிமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல்களை? அவங்க கன்சல்டேஷனுக்கு ஒரு காங்கிரஸ் தேவை, ஸ்டாலினுக்கும் தெரியும். ராகுல் காந்தி இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு பாராளுமன்றத்தில் 39 தொகுதிக்கு 38 தொகுதி ஜெயித்த ஒரு அணி, அங்கே வெற்றி பெற்ற ஒரு அணியில் நின்று நமக்கு ஒரு பேர் கிடைக்கும்னு ராகுல் காந்தி வராங்களாம் ஸ்டாலினுக்கு நல்லாவே தெரியும். ராகுல் காந்தி மோடிக்காக நல்லா ப்ளே பண்ணி தனியாக விட்டு காங்கிரஸை 1% கொண்டு வரலான்னு முயற்சி பண்ணாரு, அதை பா சிதம்பரம் தடுத்துட்டாரு. இதான் திமுக கூட்டணியிலிருந்து விலகணும்னு ராகுல் நினைச்சிருந்தாரோ? ராகுலோட நடவடிக்கைகளை வந்து ஓப்பனாட்டே சிதம்பரம் அடிச்சார். உதயநிதியை எதிர்த்து பாமக வேட்பாளர் போட்டியிடுறார். உதயநிதியை எதிர்த்து பாமக வேட்பாளர் போட்டியது, உதயநிதி ஒருவேளை நிற்கலாமா நிற்காண்டாமான்னு ஒரு சந்தேகம் இருந்தால் கூட பாமக தானே கண்டிப்பாக நின்றுறோம். ஜெயலலிதாவோட குறைஞ்ச சீட்டில் டாக்டர் ராமதாசை எடப்பாடி பழனிசாமி நிறுத்திட்டாருங்க போது எடப்பாடி பழனிசாமிக்கு அது ஒரு வெற்றிக்கு தான் நம்ம பேசணும். ஆனால் ஷீட் ஷேரிங்கில் வந்து ராமதாஸ் வந்து கொஞ்சம் பலமான சீட்டுகளை வாங்கிட்டார். எடப்பாடியை சந்திக்கும் போது சசிகலா இருக்கக்கூடாது அரசியலில், அரசியல் வந்து சசிகலா ஒதுங்கணும் அப்படிங்கிறதுல மோடி வந்து தெள்ள தெளிவாக எடப்பாடிட்ட தன்னோட கருத்தை சொல்லிட்டார். ராமதாஸ் விஷயத்தில் சீட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டார் எண்ணிக்கையை. பாஜக விஷயத்தில் எண்ணிக்கையில் கொஞ்சம் லிவரேஜ் கொடுத்தாலும் கூட ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சீட்டில் பாஜகவை தனக்கு சாதகமாக எடப்பாடி பழனிசாமி பண்ணிக்கிட்டார். இந்த புறம் தேமுதிக வந்து அதிமுக கூட்டணியில் இடம் பெறாமலே போய்விட்டது. தனிச்சுன்னா 1% தான் நம்ம வர முடியும், அதுக்கு மேலே ஓட்டு எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியலை. பத்திரிகையாளர்கள் பாருங்கள் எவ்வளோ யாரெல்லாம் சீட்டு கேட்டு அங்கே கோயம்பேடு அலுவலகத்தில் இருக்கிறாங்க, யாரெல்லாம் இது நாமினேஷன் போட போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஏமாற்றத்தை தேமுதிக சந்திக்கும். மன உறுதியாக ராமதாஸ் இழந்துட்டாருன்னு நான் விமர்சனம் பண்ணாரும் கூட தனிச்சு நிற்கிறதுக்குள்ள லெவல் வந்து நம்மளை மோசம் பண்ணிடுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் ராமதாஸ் வந்து பயணம் பண்ணுறாரு. ராமதாஸை விட பாதி அளவுக்கு குறைவான செல்வாக்கில் இருக்கக்கூடிய தேமுதிக ஒரு கூட்டணி போயிட்டு கூட்டணியில் 2 தொகுதியில் டெபாசிட் இழந்துட்டு எனமே தனிச்சு நின்று எப்படி சாதிக்க முடியும்? பலகீனமான இடத்துல வந்து கமல்ஹாசன் கடுமையாக உழைச்சி அதை ஆர்கனைஸ் பண்ணி பண்ணதுக்கு தயாராக இல்லை. பலமான இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. கோயம்புத்தூர் இருக்கிறது நல்ல நல்ல வீகம். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிபறக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கிருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ் சார். தமிழ்நாட்டில் தேர்தல் திருவிழா தொடங்கிவிட்டது. திமுக அதிமுக எல்லா கட்சியிலுமே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட வேட்பாளர்கள் பெயரையும் அறிவிச்சிட்டாங்க, அவர்களுக்கான தொகுதிகளையும் வாங்கியிருக்காங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த திமுக அதிமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல்களை? வேட்பாளர் பட்டியலில் திமுக வேட்பாளர் பட்டியல் வந்து 2016 இருந்து சில பாடங்களை படித்து ஒற்றை தலைமை மாவட்ட செயலாளர்கள் கட்சி இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் அதாவது அவங்களுக்குள்ள பிரசாந்த் கிஷோர் டீம் எல்லாம் பார்த்து பகுத்தறிஞ்சு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்து ஒரு வேட்பாளர் பட்டியலை திமுக வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் பெரும்பாலும் யாரும் வந்து ஓவர் க்ரௌடாக இல்லை, எந்த ஒரு ஜாதியும் வந்து அதிக அளவில் இல்லாத அளவுக்கு சீராக எல்லா சமூகங்களுக்கும் ஒரு பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்க ஒரு தன்மையை பார்க்குறோம். அதிமுக வேட்பாளர் பட்டியல் வந்து 3 ஜாதிகள் வந்து அங்கே பெரிய அளவில் முக்கியத்துவம் பெற்றிருக்காங்க. வன்னியர்கள், கொங்கு வேளாளர்கள், அதிமுக அணி அண்ணி சேர்த்துக்கலாம், தென் முக்குலத்தோர், இந்த 3 சமூகங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் வேட்பாளர் பட்டியலை வந்து நம்ம நேரே பார்த்தாலே தெரியுது. திமுக வேட்பாளர் பட்டியலில் தென் மாவட்டங்களில் யாதவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு நம்ம பலமுறை சவுண்டு விட்டதுக்கு ஒரு பலன் கிடச்சிருக்குது. நம்ம அண்ணன் ரஜினிகாந்த் வந்தார்னா 10 சீட்டு கொடுப்பார்னா நம்மகிட்ட திட்டம் இருந்தது, நடக்கலை. உண்மையான சமூக நீதி அக்கறையில் நம்ம அதில் முயற்சி பண்ணணும். பட் பெரிய கருப்பன், கண்ணப்பன் போன்றவங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஸ்டாலின் பண்ணியிருக்கிறாரு. தேர்தல் இருக்கே நான் பார்க்கலை, முழுமையாக பார்க்கலை. விஸ்வகர்மாக்களுக்கு இடஒதுக்கீடு நம்ம பேசின ஒரு கருத்து தான், விஸ்வகர்மாக்களை பற்றி நாம் தான் பேசணும். அந்த சமூகத்திலேருந்து கூட யாரும் பெரிய அளவில் வந்து பார்க்கல, பேசலைனாலும் கூட நாம் தொடர்ந்து அவங்களுக்காக தர்மபுரியை சேர்ந்த ஒரு சிலர் தொடர்பு கொண்டாங்க.
பேசணும். அது அந்த கருத்தும் ஸ்டாலினோட இதில் பண்ணியிருக்கிறாரு. ஸோ கருணாநிதி பார்வையிலேருந்து ஒரு மாறுபட்ட ஒரு பார்வையில் ஸ்டாலின் பயணிக்கிற மாதிரி தெரியும். திமுக கூட்டணி கட்சிகள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் காங்கிரஸ் கட்சி 25 தொகுதி வாங்கியிருக்கிறது, இன்னும் வேட்பாளர்கள் அறிவிக்கல, ஒரே பிரச்சனையாக போயிட்டுருக்குது. அங்கே மிகப்பெரிய கோஷ்டி பூசல் எழுந்துருச்சு. எல்லா தலைவர்களுமே, ஜோதிமணி எம்பி, அதே போல் விஷ்ணு பிரசாத் எம்பி, அவங்கெல்லாம் போராட்டத்தில் உண்ணாவிரதத்தில் இருக்காங்க. அதையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, காங்கிரஸ் எப்பவும் அப்படி தான் இருப்பாங்க. காங்கிரஸை பொறுத்தளவில் கிறிஸ்தவ முஸ்லீம் அந்த வாக்குக்கான ஒரு கேட்டலிஸ்ட் போல்ஸுங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. காங்கிரஸுக்கு வந்து இந்துக்கள் ஓட்டுங்கிறது காங்கிரஸுக்கு ரொம்ப அறிக்கை போச்சு. அவங்க ஒரு ஆண்டி மோடிங்கிற லெவலில் ஒரு கேட்டலிஸ்ட் போல்ஸாட்டு கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் இங்கே 13% ஓட்டு இருக்கிறாங்க. அவங்க கன்சால்டேஷனுக்கு ஒரு காங்கிரஸ் தேவை. ஸ்டாலினுக்கே தெரியும், ராகுல் காந்தி இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்கிறதெல்லாம் வந்து ஒரு பாராளுமன்றத்தில் 39 தொகுதிக்கு 38 தொகுதி ஜெயித்த ஒரு அணி, அங்கே வெற்றி பெற்ற ஒரு அணியில் நின்று நமக்கு ஒரு பேர் கிடைக்கணும்னு ராகுல் காந்தி வரான்லாம் ஸ்டாலினுக்கு நல்லாவே தெரியும். பீகாரில் என்ன ஸ்டாலின் அவ்வளோ, பீகாரில் வந்து ராகுல் வந்து அவ்வளோ முக்கியத்துவம் எடுக்கலைல்ல. 40 தொகுதியில் 39 தொகுதி தோற்ற இடங்கிறனால அங்கே கொடுக்கல. ராகுல் கொஞ்சம் காங்கிரஸில் பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணியே பார்த்தாரு. சிதம்பரம் ப்ராக்டிக்கல் பொலிட்டிஷியன். சிதம்பரத்து மேலே எனக்கு பல மாறுபட்ட கருத்து உண்டு, மிக கடுமையான விமர்சனங்கள் உண்டு. பட் நம்மளோட கருத்து அவர் காதுக்கு எட்டியிருக்குன்னு தான் நினைக்கிறேன். மோடி வந்து 2024 சிதம்பரம் டெபாசிட் இழக்கணும், அதுக்கான வீகம் தான் தமிழ்நாட்டில் மோடி பண்ணுறாரு. அதில் மோடி தெளிவாக இருக்கிறாரு. பா சிதம்பரம் தான், தனியாக போனால் ஒன்றுமே இல்லை, ரொம்ப மோசமாக போயிருங்கிற ஒரு சூழ்நிலையில் எப்படியாவது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இடம் பெறணுங்கிறதுல முயற்சி பண்ணார். அதாவது மோடிக்க மூவை ஒரு வகையில் வந்து நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சிதம்பரம் வந்து முறியடிச்சிட்டாருன்னு தான் சொல்லலாம். ராகுல் காந்தி மோடிக்காக நல்லா ப்ளே பண்ணி தனியாக விட்டு காங்கிரஸை 1%க்கு கொண்டு வரலான்னு முயற்சி பண்ணார், அதை பா சிதம்பரம் தடுத்துட்டார். இதான் திமுக கூட்டணியிலேருந்து விலகணும்னு ராகுல் நினச்சிருந்தாரோ? ராகுலோட நடவடிக்கைகளை வந்து ஓப்பனாட்டே சிதம்பரம் அடித்தார். சரி, ஒரு போர் போலீஸ் மாதிரி அடித்தார். தனிச்சுன்னுன்னா கர்நாடகாவில் பாஜக காலுன்ற மாதிரி இங்கே ஆகி போகும். அதே மாதிரி கர்நாடகாவில் பண்ண தப்பு இல்லை, பாஜக மேம்பட்டது மாதிரி இங்கேயும் வந்து காங்கிரஸ் அழிஞ்சு போகும், பாஜக அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருங்கிறத பா சிதம்பரம் தெளிவாகவே பண்ணார். ஆக மோடி ஒரு மூவ் வந்து தமிழ்நாட்டு பாஜகக்காரங்களுக்கு தான் மோடிக்கு மூவ் தெரியலன்னா ராகுல் காந்தி கூட தெரியல. பட் சிதம்பரம் ஸ்ரூடான ஆள், அவர் புரிஞ்சு அதை தடுத்துட்டார். அதே வேளையில் மோடிக்கும் வெற்றி தான். ஒரு காங்கிரஸ் கட்சி 25 சீட்டுக்கு ஸ்டாலின் பண்ணிட்டாருன்னா அது மோடிக்கு வெற்றி தான். அதனால தான் மோடி வந்து எமர்ஜென்சி ஏற்றனால தான் கருணாநிதி மகன் என்ற ஒரே அடிப்படையில் ஸ்டாலின் கைது செய்யப்பட்டாருங்கிற கருத்துக்களையும் இதையும் சொன்னது வந்து ஸ்டாலினுக்கு ஒரு முக்கியத்துவம் நம்ம கொடுத்தா தானே அங்கே காங்கிரஸுக்கு முக்கியத்துவம் அடிபட்டு போய் காங்கிரஸ் பலகீனமடையும். காங்கிரஸ் ஏதாவது முரண்டு பிடிச்சி வெளியேறி காங்கிரஸ் வந்து 1% போயிருங்கிறது தான் மோடிக்கு எதிர்பார்ப்பு. சிதம்பரம் அதை வந்து தடுத்துட்டாருன்னு கூட அதை சொல்லலாம். பட் ஸ்டாலின் பிரின்சிபல் பொலிட்டிஷனாக வந்து பாஜகவோட கூட்டணிங்க விஷயத்தில் தெளிவாக தான் இருந்தாருங்கிறது நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இது 25 சீட்டுங்கிறது காங்கிரஸ்காரங்களுக்கு வந்து எவர் உழைச்சும் அந்த வந்த ஓட்டு ஒன்று சொல்ல முடியாது. சிதம்பரத்துக்கு கொஞ்சம் பேசியிருக்கு சிவகங்கையில், இவர் திருநாக்கரசுக்கு புதுக்கோட்டையில் இவர் பேசியிருக்கு, மற்றபடி ஜெயம் அருண் அவர் கொஞ்சம் நல்ல பலஃபுல்லாக இருந்தார், அவர் ஒதுங்கிட்டார். வசந்தகுமார் இப்படி ஒரு சிலருக்கு கொஞ்சம் அவர் இறந்து போனார், ஒரு சிலர் கொஞ்சம் செல்வாக்கு இருக்கே தவிர மற்றபடி அந்த கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டில் காலந்தள்ளிட்டு போகக்கூடியவங்க தான் பெரும்பாலும் காங்கிரஸ்காரங்க. ஆனால் அவங்க எல்லாமே பெரிய தலைவர் மாதிரி சண்டை போடுவாங்க, இது பண்ணுவாங்க. காங்கிரஸுக்கு வழக்கமே அதுதான், அந்த வழக்கம் இன்றைக்கி நடந்துட்டு இருக்குது. ரெண்டு இடது கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட் ரெண்டுமே, அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அவர்கள் பெற்றிருக்கிற தொகுதிகள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதையெல்லாம்? இல்லை, டிஎம்கே ஒரு எம்பி சீட்டுக்கு 3 MLA சீட்டுன்னு பண்ணாங்க, அந்த அடிப்படையில் 6-6 சீட்டு நம்பர்ஸ் கேட்கல சார், அந்த தொகுதிகள், அந்தந்த தொகுதிகள் பெற்றிருக்கிற தொகுதிகள் அவர்களுக்கு செல்வாக்கான தொகுதிகளாக கை கொடுக்குமா? நிச்சயமாக வந்து திமுக வந்து விட்டு கொடுத்து தான் தொகுதி கொடுத்துருக்குறாங்க. யாரையுமே இந்த தொகுதி எடுங்கலாம் சொல்லி கம்பல் பண்ணி பண்ணலை. தொகுதி எண்ணிக்கையில் வந்து 3 சீட்டு ஒரு எம்பிக்குன்னு குறைச்சதுனால தொகுதி கொடுக்கும்போது வந்து திமுக வந்து லிபரலாக தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டாலின் வந்து அதில் லிபரலாக தான் பண்ணியிருக்காங்க தான் உண்மை. எல்லாருமே வந்து எண்ணிக்கையும் குறைச்சி மோசமான சீட்டும் கொடுக்க முடியுங்கிற அளவுக்கு எந்த கட்சியும் செயல்பட முடியாது. ஸ்டாலின் வந்து அந்த மாதிரி செயல்படலைன்னு தான் நான் பார்க்குறேன். இந்த பக்கம் அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கிய 23 தொகுதிகளை எப்படி பார்க்குறீங்க, செல்வாக்கான தொகுதிகளாக? நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியும் நுணுக்கமாக தெரிஞ்சவர். பாமகவின் பலம் என்ன, பலகீனம் என்ன, அவங்க ஓட்டு எவ்வளோ வரும், நம்ம ஓட்டு அவங்களுக்கு எவ்வளோ போகும்னு ரொம்ப நுணுக்கமாக துல்லியமாக தெரிஞ்சவர். ஜெயலலிதா இவங்கள்ட்ட இருந்து இன்புட் எடுத்தான் செய்யுது அறிஞ்சிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி நேரடியாகிட்டே அதை தெரிஞ்சவர். அதே மாதிரி ராமதாஸும் ரொம்ப நுணுக்கமாக அறிவும் திறமையும் உள்ள ஒரு அரசியல்வாதி.
அந்த இடத்துல வந்து நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி கருணாநிதி ஜெயலலிதாவோட குறைஞ்ச சீட்டில் டாக்டர் ராமதாசை எடப்பாடி பழனிசாமி நிறுத்திட்டாருங்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு அது ஒரு வெற்றிங்கிறத நம்ம பேசணும். ஆனால் ஷீட் ஷேரிங்கில் வந்து ராமதாஸ் வந்து கொஞ்சம் பலமான சீட்டுகளை வாங்கிட்டார். குறைஞ்ச சீட்டில் நிறுத்தும்போது ஷீட் ஷேரிங்கில் கொஞ்சம் சாய்ஸில் வந்து ராமதாஸ் கொஞ்சம் சரியாகவே பண்ணிட்டார். ஏ கிரேடு பி கிரேடு சி கிரேடுன்னு கொடுத்துருக்கிறாரு. ஆத்தூர் சென்னையில் கொடுக்கக்கூடிய சீட்டெல்லாம் வந்து சி கிரேட் சீட்டு தான். வேவ் அடித்தா தான் அந்த சீட்டுகள்லாம் ஜெயிக்க முடியும். சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கியிருக்காங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உதயநிதி எதிர்த்து பாமக வேட்பாளர் போட்டியிடுறாரு. உதயநிதியை எதிர்த்து பாமக வேட்பாளர் போட்டியது, உதயநிதி ஒருவேளை நிற்கலாமா நிற்காண்டாமான்னு ஒரு சந்தேகம் இருந்தால் கூட பாமக தானே கண்டிப்பாக நின்றுறோன்னு நான் அவரோட மனசு மாறி கட்சியும் வந்து சரி வெற்றி வாய்ப்பு எழுதினு கூட கொடுத்துருக்கலாம். இந்த ரெண்டு சீட்டு ஆத்தூர் சீட்டெல்லாம் வந்து மத்திய சென்னையை பாமக கொடுத்தது மாதிரி, திண்டுக்கல்ல பாமக கொடுத்த மாதிரி தான் அதிமுக ஷேர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இது எல்லா இடமே வந்து நம்ம வெற்றி பெறக்கூடிய சீட்டுகள், சுமாரான சீட்டுகள், பலகீனமான சீட்டுகள்னு கொடுக்கறது வழக்கம் தானே. ஒன்றாடுங்கிற அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. ஆனால் பாஜகவுக்கு கொடுத்த சீட்டு இருக்கு பாருங்க. ஏன்னா பாஜகவில் வந்து தலைமையில் வந்து யாருமே என்ன சீட்டு யாதுன்னு எல்லாம் ஒது இல்லாமல் பொன்முடியை எழுத்து இவர் வேலுவை எதிர்த்து 1% கீழே உள்ள வாக்கு வலிமை பாஜகவுக்கு உள்ள சீட்டுகள் எல்லாம் வாங்கிக்கிட்டு கிட்டத்தட்ட 20 பாஜக வாங்கினதுல 14 நேரடி போட்டி திமுகன்னு நினைக்கிறேன். நேரடி போட்டி திமுகங்கிறது ஒரு பார்வை. ஏற்கனவே 15 திமுக வெற்றி பெற்ற சீட்டு ஒன்று, அடுத்தால அரவக்குறிச்சி சீட்டு இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்ற சீட்டு, 4 தான் 2016 அதிமுகவை எதிர்த்து வெற்றி பெற்ற சீட்டுகள் 4 தான். அப்போ எப்படி 2016 நல்ல பொசிஷன்லேயே வெற்றி பெறாத சீட்டில் 15 இந்த ஒன்று 16 வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல சீட்டாக கொடுத்தது 4 தான் கொடுத்துருக்குறாங்க. இதுவும் வந்து 2019 கம்பாரிசனுக்குள்ளே நம்ம போகலை, நல்ல பொசிஷனில் இருந்த சட்டமன்ற கம்பாரிசனுக்குள்ளே தான் நம்ம போகிறோம். இப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுத்துட்டாரு, டம்மி பாஜக இது பண்ணிட்டாங்க, அதெல்லாம் நியாயம் இல்லை. அந்த தரவுகளின் அடிப்படையில் தான் நான் அதை சொல்கிறேன். சரி, இப்போ நான் எது சொன்னாலும் நாளைக்கு வந்து முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலினாலும் சரி, எடப்பாடி பழனிசாமினாலும் சரி, அடுத்த கட்டத்தில் சிங்கிள் டிஜிட் தலைவராக இருக்கக்கூடிய சீமானாலும் சரி, தினகரனாலும் சரி, கமலஹாசனாலும் சரி, ரவீந்திர சாமி ஒரு தரவோட சொல்லுவார், நியாயமாக நடுலையாக சொல்லுவாருங்கிற ஒரு இம்ப்ரெஷன் வருங்கிற அடிப்படையில் தான் என் கருத்துக்களை தொடர்ந்து எந்த தலைவர்களை பற்றி வேணாலும் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஒரு வேளையில் பொது புத்தியில் ஒரு தலைவரை பற்றி ஒரு எண்ணம் இருக்கும்போது அதுக்கு மாறான ஒரு தரவுகளை நான் சொல்லும்போது என்னை பற்றிய விமர்சனங்கள் வரும். ஆனால் நான் அந்த தரவுகளோடு தான் அதை முன்வைக்கிறேன். அதிமுகவை பொறுத்தவரையில் மோடி வந்து எடப்பாடியை சந்திக்கும் போது சசிகலா இருக்கக்கூடாது அரசியலில், அரசியலை வந்து சசிகலா ஒதுங்கணும் அப்படிங்கிறதுல மோடி வந்து தெள்ள தெளிவாக எடப்பாடிகிட்ட தன்னோட கருத்தை சொல்லிட்டார். இது தமிழ்நாட்டில் எல்லாருமே அதில் ஒரு மோடியை பற்றி ஒரு கணக்கு எடுக்கும்போது நான் மோடியோட உணர்வு எனக்கு தெரியும், மோடி என்ன உணர்வில் இருப்பாருன்னு உணர்வு பூர்வமாட்டே எனக்கு அது தெரியும். அரசியல் ரீதியாகட்டும் மோடிக்கு வந்து சசிகலாவால் எந்த லாபமும் இருக்காது, நாளைக்கு சசிகலாவோட எமர்ஜென்சி வந்து தனக்கு ஒரு நஷ்டத்தை கூட கொடுக்குங்கிற மாதிரி தான் மோடி நினைப்பார். ஏன்னா மோடியால் சசிகலா அடைந்த தொல்லைகளும் துயரங்களும் அரசியல் பின்னடைவுகளும் வந்து இந்தியாவிலே யார் எந்த ஒரு குடும்பமும் அந்த அளவுக்கு அடைஞ்சதில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தனக்கு லாபம் இல்லாத, எம்பிக்கள் பலம் இல்லாத ஒரு அன்னோன் அவர்ஷன் உள்ள சசிகலாவை வந்து மோடி ஏற்றுக்க மாட்டாருங்கிறதுல நான் தெள்ள தெளிவாகவே 100 இருந்தேன். அந்த வகையில் முதல்வர் சந்தித்த பிறகு மோடி அந்த கருத்தை சொல்லும் பட்சத்தில் பாஜகக்காரங்க அதிமுக சீட்டு பேரத்தில் எந்த லிவரேஜும் எடுக்க முடியல. சுப்பிரமணிய சாமி கூட வந்து முந்தின நாள் நைட்டு அவர் சொன்னால் தான் சரி, அவர் சுப்பிரமணிய சாமி சொல்லியெல்லாம் எப்படியா சரியாக இருக்க முடியும் பாஜகவுக்குள்ள, நல்ல கதை அன்னைக்கு நான் உடனே சொன்னேன், சுப்பிரமணிய சொன்னதெல்லாம் சரியாக வராதுங்க, மோடிக்கு தெரியுங்கிறதான் என்னோட கருத்தா அன்னைக்கு அவருக்கு. அவரே வந்து எதிர்ப்பாக தான் பேசியிருக்காரு, பாஜக தமிழக பாஜகவுக்கு எதிர்ப்பாக தான் பேசி, அது வேற விஷயம். நான் இப்போ இந்த சசிகலா விஷயத்தில் இருக்கிறேன். ஏதோ அவர் சொன்ன கருத்துல எல்லாம் பாஜகவே சசிகலா பின்னாடி வந்துட்டுன்னு சொன்னார் இல்லையா, அதுக்கு தக்கனதானே நிறைய பேர் வாய் மூடி இருந்தாங்க, சிலவங்க வந்து ஒருவேளையில் இருக்குமோன்னு இருந்தாங்க. பொன் ராதாகிருஷ்ணன் பாரிப்பட்ட ஆட்கள்லாம் வந்து எம்ஜிஆருக்கு பிறகு சசிகலாவுக்கு கூட்டம்லாம் சொன்னாங்கல்ல, என்னன்னே தெரியாமல் சொன்னாங்கல்ல. அப்போ நாம வந்து தெளிவாக ஆணித்தரமா உங்களுக்கே தெரியும் இல்லையா, அது நானே பலமுறை பேட்டி எடுக்கிற சமயத்தில் சசிகலாவை பற்றி எடுக்கும்போது எல்லாரும் ஒரு ட்ராக்ல பேசும்போது ரவீந்திரன் துரைசாமி மட்டும் ஒரு ட்ராக்ல பேசிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சோம். அது கடைசியில் வந்து நீங்கள் சொன்னது தான் அது நிறுவனமாயிருக்கிறது, மோடி வந்து அந்த திட்டத்தில் தான் பயணித்திருக்காருன்றது அது நிறுவனமாயிருக்கு. மோடி அந்த திட்டத்தில் தான் பணிப்பார், நெஹ்ருவோட போல் பொருணுன்னு நினைக்கிறவங்க மோடிக்கு சரியாக சொல்லுவாங்களா, சரி தாங்க பெரிய இதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கவங்க மோடிக்கு சரியாக சொல்லுவாங்களா, அது சரி. அந்த இதை வந்து எடப்பாடி பயன்படுத்துறாரு. ஸோ இவங்க வந்து தம்பி லட்சுமணன் சொன்னதும் கரெக்டு தான், மோடி இடத்துல தான் அது அடிபடுது.
இவங்க பிஎல் சந்தோஷ் போன்றவங்கெல்லாம் சசிகலா வராங்க, அவங்களுக்கும் ஜாதி சீட்டு வேணும்னு சொல்லும்போது எடப்பாடி சொல்கிறாரு, ஏங்க பிரைம் மினிஸ்டரே அவங்க மாதிரிப்பட்ட அரசியல்வாதிகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் என்னங்கன்னு சொல்லும்போது வந்து அந்த பாஜகவுக்கு பார்கெனிங் போகிற அதோட முடிஞ்சு போச்சு. 20 சீட்டு வாங்கினது ஒரு பரவாயில்ல, ஆனால் கொடுக்கப்பட்ட சீட்டுகள் வந்து பாஜகவுக்கு வந்து மோசமான சீட்டு தான். குஷ்பு போட்டியிடுறதுக்கு ஒரு வசதியான சீட்டுகள் கொடுக்கப்படலை. இன்னும் சொல்ல போனால் கோயம்புத்தூரில் வானதி சீனிவாசன் போராடி தான் ஒரு சீட்டு அவங்களுக்கு வாங்கியிருக்காங்க. நார்வேல் சீட்டு வந்து பாஜக கொஞ்சம் நல்லா உள்ள ஒரு சீட்டு, கோவை தெற்குன்னு நினைக்கிறேன், அது நார்வேல் தவிர பெரிய அளவில் ஒன்றும் பாஜக ஒரு லிவரேஜோட ஒரு சீட்டு வாங்கினதா சொல்ல முடியாது. இன்றைக்கி திருநெல்வேலி சீட்டில் 9-6 ஒரு ஸ்டார் கேண்டிடேட் நிற்கிறாரு. பாஜகவுக்கு பலம் பேசிங் பலம் என்னன்னாங்க, 1% இந்த மாதிரிப்பட்ட இதை தான் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு காரணம் ராமதாஸுக்கு நுணுக்கமாக தெரியும், தனக்கு எவ்வளோ சீட்டு இருக்குது, எந்தெந்த தொகுதியில் எவ்வளோ செல்வாக்கு இருக்குது, எவ்வளோ எதிர்ப்பு இருக்குது, இல்லைன்னா ராமதாஸுக்கு நுணுக்கமாக தெரியும். அவர் அந்த தொகுதி பேச்சுவார்த்தையில் தெளிவாக தன்னோட கட்சிக்காரங்களை கொடுத்து விட்டு அதை வாங்கிடுறாங்க. பாஜக வந்து அது சம்மந்தமாக எந்த ஒரு நாலேஜும் எந்த ஒரு ஹோம்ஒர்க்கும் எதுவுமே இல்லாமல் அதிமுக கொடுத்ததை வாங்கியிருக்கிறாங்க. இந்த இடத்துல ராமதாஸ் விஷயத்தில் சீட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டார் நான் எண்ணிக்கையை, பாஜக விஷயத்தில் எண்ணிக்கையில் கொஞ்சம் லிவரேஜ் கொடுத்தாலும் கூட ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சீட்டில் பாஜகவை தனக்கு சாதகமாக எடப்பாடி பழனிசாமி பண்ணிக்கிட்டார். இந்த புறம் தேமுதிக வந்து அதிமுக கூட்டணியில் இடம்பெறாமலே போய்விட்டது. ஒரு புறம் அமமுகவோட பேசிட்டு இருக்காங்கலாம் சொன்னாங்க, இப்போ தனித்தே போட்டியிடலாம் அப்படின்ற ஒரு நிலைக்கும் வந்துட்டாங்கன்னு பார்க்குறேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கும் வந்துட்டாங்களாம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தேமுதிக போட்டியிடாது, தேமுதிக மிகப்பெரிய இழப்பு. தனிச்சுன்னா 1% தான் நம்ம வர முடியும், அதுக்கு மேலே ஓட்டு எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியலை. பத்திரிகையாளர்கள் பாருங்கள், எவ்வளோ யாரெல்லாம் சீட்டு கேட்டு அங்கே கோயம்பேடு அலுவலகத்தில் இருக்கிறாங்க, யாரெல்லாம் நாமினேஷன் போட போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஏமாற்றத்தை தேமுதிக சந்திக்கும். இவங்க வந்து ப்ராக்டிக்கலாக இல்லாமல் பண்ணது மிகுந்த வருத்தத்துக்குரியது, அது அதிமுகவுக்கும் பாதிப்பு தான். தேமுதிக வந்து இருந்ததுன்னா அது ஒரு ரெயின்போ கொலிஷன் மாதிரி அந்த கொலிஷன் வந்து ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கோம். அந்த அவங்களா ஜாதியாக இல்லைனாலும் கூட அது நாயுடு கம்யூனிட்டி வந்து அங்கே ஒரு அபிமானம் அங்கே இருந்தது. அந்த நாயுடு கம்யூனிட்டியும் இது அதிமுக அணியில் இருக்குங்கும்போது வந்து அது அதோட கலர் கொஞ்சம் சேஞ்சாக இருந்திருக்கும். இப்போ நாயுடு கம்யூனிட்டி அங்கே இல்லைன்னு சொல்லும்போது வந்து அந்த அதிமுக அணியோட கலர் வந்து வடக்க வேற ஒரு கலரில், மேற்க ஒரு வேற ஒரு கலரில், தெற்க ஆதரவு இல்லாத இன்னொரு கலரில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே உருவாயிருக்குது. அவர்கள் இன்னொரு பார்வை என்னென்னா, தேமுதிக கொடுத்ததில் வந்து திருச்சியில் டெபாசிட் போயிட்டு வடசென்னை மோசம், எங்கேயும் நல்லா ஓட்டு எடுக்கலை, 18 சீட்டு கொடுத்தா 16 சீட்டு தோற்று போகுங்கிற அச்சமும் அதிமுக தரப்பில் இருந்தது. அது தேமுதிகவுக்கு தான் பெரிய லாபம், அதிமுகவுக்கு அதோட ஒரு சோசியல் இதில் வந்து ஒரு இதை வந்து ஒரு பின்னடைவை கொடுத்துட்டது, கெமிஸ்ட்ரிலையும் ஒரு சின்ன நஷ்டம்னு தான் நான் பார்க்குறேன். மொத்தத்தில் தேமுதிகவோட நடவடிக்கை யதார்த்தத்தை புரியாமல் பண்ண நடவடிக்கை. முதலமைச்சர் கடைஞ்ச முறையும் விடக்கூடாதுன்னு நினச்சி 4 MP சீட்டை கொடுத்து சேர்த்துட்டார். இந்த முறையும் அவரை பொறுத்தவரளவில் மேக்சிமம் முயற்சி பண்ணி தான் பார்த்தாரு, அதோட தவறு வந்து தேமுதிக சைடு தான் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். இப்போ தனித்தே போட்டிட்டால் என்ன ஆகும்? 1% ஓட்டுக்கு மேலே எடுக்க மாட்டாங்க, மன்னிக்கணும். நான் விஜயகாந்த் மிகப்பெரிய ஹீரோவாங்க நின்னார், விருத்தாச்சல் நின்னார், இன்னைக்கு வந்து அவங்களால 1% ஓட்டு கூட எடுக்க முடியாது, சரியாக கேண்டிடேட்டே போட முடியாது. 234 தொகுதியில் கேண்டிடேட் போடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. பிரபல நடிகர் கமலஹாசனை வந்து 40 சீட்டை சரத்குமார் கொடுத்துருக்கிறாரு, 40 சீட்டை இந்திய ஜனநாயக கட்சியை கொடுத்துட்றாரு. ஒரு கட்சி வந்து 234 கேண்டிடேட் போடுறதுங்கிறது மிகவும் சிரமமான ஒரு விஷயம்தான். அது ரொம்ப ஒரு 6 மாதமாக ஒர்க் பண்ணி இருந்தால் தான் கேண்டிடேட் போட முடியும். 234 ஓவர் நைட்டில் எல்லாம் போட முடியாது. அன்னைக்கு விஜயகாந்த் போட்டார்னா அவர் வானத்தை போல ஹிட்டு, வல்லரசு ஹிட்டு, நடிகர் சங்க தலைவர் கருணாநிதி எல்லாம் எதிர்த்து வந்தார். கள்ளக்குறிச்சியில் இவர் முருகதாஸ் திருமணத்தில் கடுமையாக காங்கிரஸ் திமுக பாமகவை எதிர்த்து பேசினார், விருத்தாச்சலம் நின்னார். அது அன்னைக்குள்ள பாப்புலாரிட்டி ரசிகரமன்ற பலம்லாம் வேறு. அந்த பலத்தில் இன்னைக்கு தேமுதிக இல்லை. கடைசியாக 2.2% வாக்குகள் ஏதோ எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இன்னும் குறைஞ்சி 1%ஆக போகும். கொள்கை அடிப்படையில் தனிச்சு நிற்கிறது வேற, கூட்டணி முறிஞ்சி தனிச்சு நிற்கிறது வேற. கூட்டணி முறிஞ்சி தனிச்சு நிற்கக்கூடிய பலத்திலேயே இருக்குது. இவங்கள விட சமீப காலங்களில் அதிக செல்வாக்காக இருந்த அன்புமணி ராமதாஸே 5.5% ஓட்டு எடுத்தவர், 2016 எடுத்தவர், தனிச்சு நிற்க முடியல இல்லை, கூட்டணி போயிட்டாங்க, தனிச்சு நின்று லாபம் இல்லை, நாங்கள் கூட்டணிக்கு போகிறோம்னு அது ஒரு ப்ரூடன்ட் டிசிஷன். அன்புமணிக்கு டிசிஷன் நான் பாராட்டுறேன். அவர் நம் திறமசாலி, பான்கி மூணால் பாராட்டப்பட்டவர், நிறைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர், 1 சீட்டு கூட ஜெயிக்கலையே. இப்போ நகரத்தில் கூட இன்ப சேரம் அவரை தோற்கடிச்சிட்டாரு.
அப்படி இருக்கும்போது அவர் யதார்த்தத்தை உணர்ந்துட்டு நாங்கள் பெருசாக பண்ணணும், தமிழக மக்களுக்கு ஆதரிக்கலாம், நான் கூட்டணி போகிறோன்னு போயிட்டார். 5.5% வாக்குகள், அது குறிப்பு ஒரு ஒன் தேர்ட் ஏரியாவில் 15% எடுத்தவர் வந்து கூட்டணி போயிட்டார். இவங்க வந்து ஒரு அணியாக நின்று 12% பலம் உள்ள கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு அணியாக நின்றுச்சு. அன்னைக்கு 2016 தேமுதிக பலம் 5.5%, மதிமுக ஒரு 3.5%ல இருந்தது, சிபிஎம் இருந்தது, சிபிஐ இருந்து, விடுதலை சிறுத்தை இருந்தது, ஜி கே வாசன் இருந்தது இருந்தார், எல்லாரோட டோட்டல் பலம் வந்து ஒரு 12% மேலே இருந்தது. ஆனால் அது பொருந்தா கூட்டணி ஆகி என்ன கிடச்சிதுன்னா 6% தான் கிடச்சிது. தேமுதிக பலம் சுமார் 2.5%ங்கிற லெவலில் ஆகிப்போச்சு. அப்படி போன தேமுதிக 2019 கூட்டணி போயிட்டு எனமே தனியாக போய் சாதிக்க முடியுமா? ராமதாஸ் ஏன் 23 சீட்டு வாங்கிட்டு போகிறாரு? தனியாக போய் சாதிக்க முடியாது. 2016 5% ஓட்டு எடுத்து கட்சியை நிலைநாட்டிட்டார், அதுவே பெரிய சாதனை. மூப்பனார் இவர் நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன், காலையில் ஸ்பேட் எஸ் ஸ்பேட் விஜயகாந்த் மூப்பனார் வைகோ பண்ணாத சாதனை ராமதாஸ் பண்ணிட்டார். இன்னமும் அந்த சாதனை பண்ண போனால் அது முடியாது, நிற்க முடியாது, நமக்கு அந்த அந்த பலத்தை இழந்துட்டோம்னு மன உறுதியாக ராமதாஸ் இழந்துட்டார்னு நான் விமர்சனம் பண்ணாரும் கூட, தனிச்சு நிற்கிறதுக்குள்ள லெவல் வந்து நம்மளை மோசம் பண்ணிடுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் ராமதாஸ் வந்து பயணம் பண்ணுறாரு. ராமதாஸை விட பாதி அளவுக்கு குறைவான செல்வாக்கில் இருக்கக்கூடிய தேமுதிக ஒரு கூட்டணி போயிட்டு கூட்டணியில் 2 தொகுதியில் டெபாசிட் இழந்துட்டு எனமே தனிச்சு நின்று எப்படி சாதிக்க முடியும்? ஸோ அது முன்னை விட வாக்கு வங்கி குறைவாக தான் போகும். இது நான் வேதனையோட தான் சொல்கிறேன். அந்த கட்சிக்கு நல்ல நல்ல நாடுனவன் விஜயகாந்த ஏன் அளவு ப்ரொஜெக்ட் பண்ணவங்க யாரும் இருப்பாங்களாங்கிறத கேள்விக்குறி. 2016 கருணாநிதியோட சேர்ந்து டிசைடிங் ஃபேக்டராக வரணும், கருணாநிதி ஜெயலலிதாவும் விஜயகாந்த் பின்னாடி மூப்பனார் பின்னாடி ஒரு காலகட்டத்தில் கருணாநிதி ஜெயலலிதாவும் ஐயா ஐயான்னு சொன்ன மாதிரி கேப்டன் கேப்டன் சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் வரலான்லாம் நம்ம சொல்லி விரும்புகிறவங்க தான். ஆனால் இன்றைக்கி யதார்த்த சூழ்நிலை வந்து வேதனையாக இருக்குது, வருத்தமாக இருக்குது, உண்மை நலமாக அதுதான். மக்கள் நீதி மய்யம், கமலஹாசன், சமத்துவ மக்கள் கட்சி, ஐஜேகே, இந்த கூட்டணியுடைய பயணத்தை எப்படி பார்க்குறீங்க? இந்த கூட்டணியோட பயணத்தில் வந்து ஒரு ஃபேஸ் வேல்யூ சரத்குமாருக்கு இருக்குது. ஆனால் வாக்கு வங்கி வந்து சரத்குமார் கடைசியில் ஒரு எம்எல்ஏ சீட்டு தான் திருச்செந்தூரில் நின்னார், அனிதா ராதாகிருஷ்ணன் எடுத்து நின்னார், அவருக்கு 40 சீட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்திய ஜனநாயக கட்சி வந்து ஒரு எம்பி சீட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனால் தனிச்சு நிற்கும்போது வந்து அவங்களும் நிறைய இடங்களில் வேட்பாளரை பாஜக கூட்டணியில் விட்டு அதிக அளவு ஒன்றும் வாக்கு சதவீதத்தை பெறலை. அவர் ரெண்டு பேருக்குமே 80 சீட்டு விட்டுருக்கிறாருன்னா கமலஹாசன் அது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக தான் பண்ணுறாரு. கமலஹாசனின் செல்வாக்குங்கிறது ஒரு பகுதியில் நகர்ப்புற பகுதியில் ரொம்ப அபரிதமாக இருக்குது. சென்னை, மத்திய சென்னை, வட சென்னை, தென் சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில், எம்பி தொகுதியிலையுமே டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் கமலஹாசனோட செல்வாக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. கும்பகோணத்தில் சேர்ந்த ரிஷிங்கிற டேட்டா அனலிஸ்ட் கொடுக்குறவுடைய ஒரு டேட்டாவில் என்ன சொல்லுதுன்னா 35 சட்டமன்ற தொகுதியில் கமலஹாசனுக்கு செல்வாக்கு 1% கீழே இருக்குது. சரி, அதே மாதிரி இன்னொரு 35 சட்டமன்ற தொகுதியில் 1-1.5 ரேஞ்சில் இருக்குது. ஆனால் ஒரு 40 தொகுதிகள்கிட்ட 10%க்கு மேலேயும் இருக்குது. ஸோ கமலஹாசனுக்கு செல்வாக்குங்கிறது அர்பன் ரூரல் டிவைட் இருக்குது. அர்பனில் கமலஹாசனுக்கு நல்ல செல்வாக்கு, நகர்ப்புற மக்களினுடைய மனதில் இடம்பெற்ற கட்சி, நகர்ப்புறத்தில் உள்ள முன்னேறிய உறுப்பினர்கள், பிறமொழியாளர்கள், இவங்க எல்லாருக்கும் கமலஹாசன் காஸ்ட் நியூட்ரல் தான், ஆனால் ஓட்டிங் பேட்டர்ன் இப்படி தான் இருந்திருக்குது. இந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு பலகீனமான இடத்துல வந்து கமலஹாசன் கடுமையாக உழைச்சி அதை ஆர்கனைஸ் பண்ணி பண்ணதுக்கு தயாராக இல்லை. பலமான இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. கோயம்புத்தூரில் இருக்கிறது நல்ல வீகம், ஆலந்தூர்லன்னா வேறு மாதிரி சொல்லுவாங்க. அதோட கோயம்புத்தூரில் இருக்கிறது வந்து பாராட்டத்தக்க ஒரு வீகமாக கமலஹாசன் பண்ணுறாரு. அவர் கட்சி அதிக வாக்கு சதவீதம் எடுத்த இடத்துல போய் நிற்கிறாரு. அதுவும் நகர்ப்புற இது தான், அங்கே வந்து புறமொழியாளர்கள், பலதரப்பட்ட மக்கள் வாழக்கூடிய ஒரு நகர்ப்புறத்தில் அவருக்கு நல்ல வாக்குகள் அங்கே கிடச்சிருக்குது. ஸோ கமலஹாசன் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அந்த தனக்கு வீக்காக இருக்கக்கூடிய அந்த ரூரல் கான்ஸ்டியூன்சியில் வந்து இனிமேல் போய் உழைச்சி இது பண்ணதுக்குள்ள நேரம் காலம் இல்லாதனால அதை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துருக்கிறாரு. தான் பலமான இடத்துல நிற்கிறாரு. அவரோட ஸ்டார் கேண்டிடேட்ஸ் எல்லாம் விட்டுருக்கிறாரு. ஏற்கனவே வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து அவர் மௌரியா டிசி, அவர் கொஞ்சம் பவர்ஃபுல் டிசியாக இருந்தவர், நார்த் மெட்ராஸில் இது பண்ணார். ரங்கராஜன் ஒருத்தர், இது மகேந்திரன் ஒருத்தர், குமாரவேல் போன்றவங்க, நடிகை ஸ்ரீபிரியா, குமாரவேல் நிக்கல, இந்த கமிலா நாசர், முக்கியமான ஆட்கள் குமாரவேல் நிக்கல, கமிலா நாசர், இப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இதை தாண்டி ஸ்னேகனுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க, ஸ்ரீபிரியாவுக்கு கொடுத்துருக்காங்க, ஸ்ரீபிரியா சமீபத்தில் போய் சேர்ந்தா சந்தோஷ் பாபு ஐஏஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஸ்டார் கேண்டிடேட் இருக்கிறாங்க. எல்லாமே நகர்ப்புறம் சென்ட்ரிக்காக இருக்கிறது. அவரும் வந்து அகல உழுவதோட ஆளை உழுவது நல்லதுன்னு தனக்கு செல்வாக்கான நகர்ப்புறத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக தான் நான் பார்க்குறேன். பாமக எப்படி ஒரு இன்னொரு தன்மையில் ஒரு ஒன் தேர்ட் ஏரியாவில் நல்ல செல்வாக்காக இருந்ததோ, நகர்ப்புற மக்களின் அபிமானத்தை பெற்ற ஒரு அறிவுஜீவியாக, ஒரு வித்தியாசமான தலைவராக
கமல்ஹாசனுக்கு வந்து ஒரு 1/3 ஏரியாவில் நல்ல செல்வாக்கு இருக்குது. அந்த செல்வாவில் அந்த செல்வாக்கு உள்ள இடத்துல கூடுதல் கான்சன்ட்ரேட் பண்ணி அங்கே பிரச்சாரம் பண்ணி கமல்ஹாசன் தன்னை அரசியல் களத்தில் நிலைநாட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறதா நான் கருதுறேன். அமமுக ஓவைசி எஸ்டிபிஐ கூட்டணி, இதை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக நான் திரும்ப திரும்ப சொன்னது, தினகரன் ஓட்டு, ஆண்டி மோடி ஓட்டு, ஆண்டி எடப்பாடி ஓட்டு. அன்னைக்குள்ள காலகட்டத்தில் ஆண்டி மோடி இதில் வந்து ஆர்கே நகரில் ஜெயித்தவர் தினகரன். அதற்கு பிறகு ஆண்டி மோடி ஆண்டி எடப்பாடிங்கிறது 10 மடங்கு ஓட்டு வந்து ஸ்டாலினுக்கு ஏறிட்டு தினகரனை விட. ஸோ ப்ராக்டிக்கல் பொசிஷனில் இன்னும் ஆண்டி மோடியை ஹெவியாக பண்ணிகிட்ருக்கிறதுல நமக்கு அரசியல் லாபம் இல்லைங்கிறது தினகரன் முடிவெடுத்திருக்கலாம். அதே வேளையில் அந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வந்து மோடியாலையும் பாஜக அரசாலையும் தினகரன் பாதிக்கப்பட்டனால் அவருக்கு ஒரு சிம்பதி இருக்குன்னு நம்ம மாற்றிலாம் பேச வேண்டிய அவசியம் இல்லைங்க. அன்றைக்கி எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும்போது இது ஆண்டி மோடி ஓட்டு இல்லை, ஆண்டி மோடி ஓட்டு இல்லை, ஆண்டி மோடி ஓட்டு தாங்க ஆதாரத்தோடு சொல்லும்போது கூட பொய்யா சொல்கிறதா, நமக்கு தரவு இல்லாமல் சொல்கிறதா நமக்கு வருத்தம். அன்றைக்கும் அதான் சொல்கிறோம். ஆனால் தினகரன் வந்து நமக்கு பலம் இல்லை ஆண்டி மோடி பண்ணுறதுக்கு, அது நம்மகிட்ட எம்பியும் இல்லை, அது ஆண்டி மோடி பண்ணதுக்கு பெரிய சக்தியாட்டு ஸ்டாலின் தான் இருக்கிறார். அவர் தான் காங்கிரஸ் இங்கே இருக்குது, 20 வருஷமாக மோடிக்கு எதிராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அங்கே இருக்கிறார், சிபிஎம் சிபிஐ அங்கே இருக்கிறாரு, அங்கே இருக்கிறாங்க. வாக்கு நிறுவித்த முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகளும் ஜவஹர்லாவோட அமைப்புகளும் கட்சிகளும் வந்து மனிதநேய மக்கள் கட்சி அவங்களும் வந்து அங்கீகரிக்கிறாங்கன்னு சொல்லும்போது அந்த இதில் வந்து அவர் தான் டாமினண்ட்டாக நிற்கிறார். என்றாலும் மாறுபட்ட சூழ்நிலையில் எஸ்டிபிஐ ஓவைசி இதெல்லாம் வந்து உருது முஸ்லீம்கள் இந்த வாக்கெல்லாம் வந்து தனக்கு கிடைக்குங்கிற லெவலில் இவர் தினகரன் ஒரு அமைப்பு வச்சுருக்கிறாரு, ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாரு. அவர் வந்து கோயில்பீட்டில் நிற்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வீகமாட்டை நான் பார்க்குறேன். ஆண்டி மோடிங்கிறத வந்து அவர் விட்டதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கலாம், அதுக்குள்ளே நம்ம அவரே வந்து அவர் தான் முடிவெடுக்கணும், அதில் இது நமக்கு நம்ம பயன் தராது பெரிய அளவில்னு கூட அவர் நினச்சிருக்கலாம். நம்ம நாளைக்கு அதிமுக நம்ம தான் வருங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை அவர் கொடுத்து போகிறாரு. எனிவே அவரோட அசம்பிளி கான்ஷியன்ஸ் செலெக்ஷன் ஆட்டு கோயில்பட்டியை வச்சது வந்து பெரிய ஒரு இது. அது வந்து பன்னீர்க்க செல்வாக்கை கடுமையாக வீழ்த்தக்கூடிய அளவுக்கு தான் நான் பார்க்குறேன். கள்ளர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் தினகரன் பொதுத்தள அரசியல் தான் பண்ணார். இமானுவேல் சேரன் நினைவிடத்துக்கு அவர் போன பிறகு தான் ஸ்டாலினே போய் அதற்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்தாருங்கிறதும் வரலாறு தரவுகளைத்தான் சொல்லுது. இன்றைக்கி அவர் கோயில்பட்டியில் நிற்கிறதுனால மறவர் சமுதாயம் தங்கள் அரசியல் அரங்கத்தில் மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவத்தை வந்து சசிகலா குடும்பத்தால் பெற்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். அது பன்னீர் செல்வம் அதனால் பெற்றாருங்க மாதிரி அவர் கூட நீங்கள் கூட சொல்லுவீங்களா, ஒரு தாய் மக்கள்னு சொல்கிறாரு, எடப்பாடி விடுவாராங்க லீடர்ஷிப்பில் பன்னீர், அதனால ஒன்றும் எடுபடலை, அது வேறு விஷயம். ஸோ இவங்க எல்லாமே பலரும் அதை சசிகலா படத்தில் வச்சுருந்தாங்க, எல்லாமே பண்ணிட்டு இருந்தது வந்து காரணம் அந்த அரசியல் அரங்கத்தில் இவங்களை வந்து எம்பவர் பண்ணி விட்டதில் ஜெயலலிதா முதுகுக்கு பின்னாடி இருந்து சசிகலாவோட பங்களிப்பு பெருசுங்கிறது எல்லாம் தெரிஞ்சது. இன்னும் சசிகலா வந்து அதிமுக இருக்கக்கூடிய அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களே சின்னம்மாங்கிற வார்த்தையில் தான் சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு வந்து ஒரு நன்றி உணர்வு இருக்குது. பொதுவாக மறவர் சமுதாயம் வந்து நன்றி உணர்வுள்ள சமுதாயம்னு போற்றக்கூடிய ஒரு சமுதாயம் தான், நம்பகத்தன்மையோட ரியாலிட்டியாக நிற்பாங்கங்கிற சமயம் தான். ஸோ சசிகலாவால் பலனடைந்த அந்த சமுதாயம் வந்து இருக்கக்கூடிய கோயில்பட்டியில் இவர் நின்னாருன்னா மறவர்கள் கன்சால்டேட் ஆவார்னு அவர் கணக்கு போடுறாரு. மாணிக்க ராஜானி ஒரு லோக்கல் மறவர் லீடர், கயத்தாறு யூனியன் சேர்மன் பரம்பரை இருந்தவர், அவர் வந்து தினகரனை ஆதரிக்கும், தினகருக்கு தளபதி அங்கே இருக்கும்போது ப்ளஸ் ஆகுது. மற்ற சமூகங்கள் மத்தியில் ஒரு தஞ்சாவூர்காரர் தானங்கனால ஒரு நெகட்டிவிட்டி வராது. ஸோ தினகரனோட அந்த சாய்ஸ் வந்து ஒரு ஸ்மார்ட் மூவாக தான் நான் பார்க்குறேன். மக்கள் தான் முடிவெடுக்கணும், தினகரனோட அந்த மூவ் வந்து ஸ்மார்ட் மூவாக தான் பார்க்குறேன். ஏன்னா என்னை பொறுத்தவரை வந்து நடராஜன் ஒரு டெமாகக்கா செயல்பட்டார், ஒரு ஜாதிக்கு எதிராக மற்ற ஜாதிகளை திருப்பி இது பண்ணார். ஒரு கல்லால் அடித்தா ரெண்டு கல்லால் அடிங்கன்னு ஐயா தாண்டிங்க நாடார் சொல்லுவார். அதே மாதிரி வந்து அவருக்கு எதிராக அரசியல் ரீதியாக அறிவு தளத்தில் செயல்பட வேண்டிய நிர்பந்தம் அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கும் விமர்சனத்துக்கு உள்ளானவங்களுக்கும் அது இருந்தது. அதனால தான் ஜெயலலிதாவை வந்து இவங்களை கைது பண்ணும்போது வந்து குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை தான் என்ட்ரஸ் பண்ணாங்க. காரணம் அந்த ஒரு நெகட்டிவிட்டி அவர் ஜெயலலிதாட்ட காட்டினது தான் காரணமாக இருக்க முடியும். அந்த சமூகத்தைச் சேர்ந்த ஆஃபீஸர்ஸ் தான் பிக்கப் பண்ணாங்க. பட் அது கதை நடந்த கதை, நிறைய விஷயங்கள் அது வரலாறு. பட் தினகரன் போன்றவங்க வந்து பொதுத்தளத்தில் அரசியல் பண்ணுறாங்க. ரொம்ப ஆர்கே நேரில் அவர் வெற்றி பெற்றதும் ஒரு பெரிய சாதனை. இன்னைக்கு கோயில்பட்டி அவர் செலக்ட் பண்ணியிருக்கிறது ஒரு சாதனையாக தான் நான் பார்க்குறேன். எஸ், நாம் தமிழர் கட்சியை பற்றி ஏன் கடைசியாக கேட்குறோம் அப்படின்னா, இதற்கு முன்னாடியே ஒரு பேட்டியில் முழுமையாக பேசியிருக்கோம் நாம் தமிழர் கட்சி. இருந்தாலும் நான் ஒரே கேள்வியை நாம் தமிழர் கட்சியோடு முடிக்கிறேன். அவருடைய பிரச்சார பயணங்கள் திருவெற்றியூரில் தொடங்கி அவருடைய பயணம் இப்பொழுது வந்து சேலம் தாண்டி போயிட்டுருக்குது, எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு ஆச்சரிய மாட்டம் தான் இருக்குது. 1.1% எடுத்த ஒரு கட்சி வந்து பாராளுமன்றத்தில் இஷ்யூ இல்லாமல் 3.8 போகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா ஒரு ரேகையை நான் சொன்னேன், இந்த ஆர்கே நகரில் வந்து இவங்க
பாஜகவோட கரு நாகராஜன் வந்து நோட்டாவுக்கு கீழே போன போது நாம் தமிழர் கட்சியோட கலைக்கோட்டு உதயம் வந்து ஏற்கனவே அவங்க 2016 எடுத்ததை விட அதிக ஓட்டை எடுத்த சூழ்நிலையில் ஜெயலலிதா இறந்த பிறகு அந்த தமிழ் தேசிய வாக்குகள், ஜெயலலிதா தலைமை ஏற்றுக்கொண்ட தமிழ் தேசிய வாக்குகள் வந்து நாம் தமிழருக்கு போகுது, இந்துத்துவ வாக்குகள் வந்து பிஜேபிக்கு போகுதுங்கமா நம்ம கருதணும். ஆனால் பிஜேபி அதை எடுத்துக்கல. அதுக்கப்புறம் அவங்க தனிச்சு போட்டிடுறதுக்கு அவங்க அந்த முயற்சியில் அவங்க இறங்கவும் இல்லை. பட் நாம் தமிழர் வந்து தொடர்ந்து துணிச்சலாக ஒரு தேசிய கட்சியோட தமிழகத்தைச் சேர்ந்த தலைவர்களுக்கு இல்லாத ஒரு துணிச்சலாக வந்து அவங்க தொடர்ந்து வந்து களத்தில் நிற்கிறாங்க. அது தனிச்சு நிற்கிறது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இமேஜை கொடுத்துருக்குது. நீங்கள் அந்த பேட்டியில் சொல்லும்போது, அவரோட பயணத்தில் சொல்லும்போது, நான் தனிச்சு நிற்கிறேன்னு சொல்லும்போது மக்கள் கைத்தட்டுறாங்க பாருங்க. சரி, பெண்ணகரத்தில் பேசுவார், நான் தனிச்சு நிற்கிறேன்னு சொல்கிறதுக்கு அந்த கிராமத்து மக்கள் வந்து தனிச்சு நிற்கிறாருங்கிற போது வந்து அவங்க வேற ஒரு பார்வையில் அந்த தனிச்சு நிற்கிறங்கிற அந்தக்கே வந்து பெரிய அளவில் ஒரு கைத்தட்டல் உழுது. 2016 இவர் புகழேந்தி மாதிரி, நாஞ்சில் சம்பத்து மாதிரி ஒரு பேச்சாளராக தான் சீமான் வந்து 234 தொகுதியில் கேண்டிடேட் விட்டுருந்தார். அன்னைக்கு வந்து அவரை ஒரு தலைவருங்க அந்தஸ்தில் யாரும் பார்க்கல. அதற்கு முன்னாடி 9லையும் 11லையும் ஒரு பேச்சாளராக தான் ஜெயலலிதாவுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு இருந்தார். சீட்டு வாங்காமல் வெளியே இருந்து ஆதரவு வளையத்தை கொடுத்துட்டு இருந்தார். 16ல் ஜெயலலிதா உயிரோடி இருக்கும்போது ஒரு பேச்சாளராக அவர் கூட்டத்துக்கு வந்து ஒரு 500 பேர் இருப்பாங்க. ரோட்டில் கார் போயிட்டுருக்கோம், ஆட்டோ போயிட்டுருக்கோம், கீங்கின்னு ஹார்ன் அடிக்கக்கூடிய சத்தம் கேட்டுட்ருக்கோம். அவர் வந்து 234 தொகுதியிலையும் நின்னார், ஒரு ஹோப்பை கொடுத்தார். 234லையும் நின்னது ஒரு ஹோப்பு. அன்னைக்கு உள்ள நடிகர், ஒரு தலைவர் சீமான், ஒரு கருத்தியல்ல தமிழர், தமிழன் பெருமை, தமிழன் ஓர்மை, தமிழ் தமிழருங்கிற லெவலில் பிரபாகரின் பிள்ளைகள்னு அவர் ஒரு தலைவராக இருக்கிறாரு. தென் தினகரன், அவர் ஆர்கே நேரில் வெற்றி பெற்றவர், இடையில கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்டாக சில ஸ்டாண்டுகளை பண்ணார். கண்டிப்பாக அது இன்கன்சிஸ்டன்ட் தாங்க. அவர் ஓட்டு ஆண்டி மோடி, ஆண்டி எடப்பாடி ஓட்டு தாங்க. அதில் நான் எனக்கு மாறுபட்ட கருத்தையே கிடையாது. அவரும் ஒரு தலைவராக களத்தில் நிற்கிறாப்புல. ஸ்டாலின் கருணாநிதியோட பெரிய சாதனைகளை செய்தவர், பாமகவை ஹேண்டில் பண்ணதில் கருணாநிதியோட பெரிய சாதனையை பண்ணவருங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதே போல் வந்து இன்னா போயிடுவார், இப்போ போயிடுவார், அப்பம் போயிடுவாருன்னு சொன்ன எடப்பாடி ஒரு நிலையான ஆட்சியை கொடுத்து ஏதோ எடப்பாடி யார் எலெக்ஷனுங்கிற மாதிரி கருணாநிதி ஜெயலலிதா மாதிரி ஒரு லீடர் ஆகணும்னு முயற்சி பண்ணி அவரும் நிற்கிறாரு. 5 லீடர்கள் களத்தில் நிற்கிறாங்க. இங்கே தமிழ் மண் வந்து லீடர்களை பார்த்து ஓட்டு போடக்கூடிய மண், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுக்காக கட்சி அமைப்பு, பாலிசிஸு, மற்ற ஆஸ்பெக்டு எல்லாம் இல்லைன்னு சொல்லலை. மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் கூட தமிழ் மண் வந்து லீடரை பார்த்து ஓட்டு போடக்கூடிய ஒரு மண். அதனால தான் வந்து 71 வந்து இந்தியா ஃபுல்லாக காங்கிரஸ் போல் உள்ள தலைவர்கள் எல்லாம் இந்திரா காந்தி அம்மையில் தாக்குப்பிடிக்க முடியாத போது இங்கே காங்கிரஸ்னா காமராஜ் தாங்கிற ஒரு சூழல் வந்து இங்கே நிரூபிக்கப்பட்டது. அது காரணம் தந்தை பெரியார் காமராஜ் கொடுத்த, திராவிட இயக்கம் காமராஜ் கொடுத்த ஒரு ஹீரோ வர்ஷிப்பும் ஒரு காரணங்கிறது மறுக்க முடியாது. தமிழ்நாட்டில் வந்து லீடரை பார்த்து ஓட்டு போடக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அந்த தன்மையில் 5 லீடர்களில் 2 பேர் டபுள் டிஜிட்டில் இருக்கிறாங்க, 3 பேர் சிங்கிள் டிஜிட்டில் இருக்கிறாங்க. என்ன வாக்கு வருதுங்கிறத நம்ம பார்ப்போம். நீங்கள் சீமானை பற்றி கேட்டீங்க. சீமான் வந்து ஒரு ராஜ் தாக்கரே வந்து 5% கீழே போனார். சீமான் 1% 4% பார்லிமெண்ட்டுக்கே போயிருக்கிறாரு. நிச்சயமாக அவருக்கு ஒரு நல்ல ஓட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எந்த அளவுக்கு ஓட்டு கிடைக்குங்கிறத பார்ப்போம். இன்னொன்று என்னென்னா, சீமானோட ஒரு தன்மையில் பொது தொகுதியில் ஆதி தமிழர்கள், வண்ணார், நாவிதர், குயவர், ஆசாரி போன்ற சமூகங்களுக்கு வந்து வேட்பாளர் பட்டியலில் தேடி பிடிச்சி கொடுத்துருக்கலாம் சொல்கிறதெல்லாம் இன்னொரு சோஷியல் இன்ஜினியரிங்கில் ஒரு பெரிய பார்வையாக தான் இருக்குது. வித்தியாசமான ஒரு அமைப்பாக தான் சீமான் கொண்டு போயிட்டுருக்காரு. குறிப்பாக அவர் தனிச்சு போட்டிடுறதுக்குன்னு இளைஞர்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு இருக்குது. ஒரு முழுமையான அலசல் சார், மேலும் நிறைய பேச வேண்டியது இருக்குது. தேர்தல் காலம் என்பதால் அடுத்தடுத்து பேசுவோம். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார். நிச்சயமாக மாதேஷ், இன்னும் பல கருத்துக்களை சொல்கிறோம். நாம் சொல்கிறது கிரெடிபிலிட்டியோட சரியாக வரணுங்கிறது தான் நம்ம நோக்கம். 2019 மற்றவங்களை விட நம்ம சொன்னது நியர்பை ட்ரூத் வந்தது. இந்த தடவையும் நியர்பை ட்ரூத் வரணுங்கிற ஒரு எச்சரிக்கையோட அதை ஒரு காஷியஸாக தான் நாம் அதை பண்ணுறோம். நிச்சயமாக நாம் அதை பண்ணுவோம். நிச்சயமாக வந்து இந்த முறையும் ரிசல்ட்டில் நாம் வந்து நியர்பை ரிசல்ட் நிற்போன்னு உறுதியாக நம்புகிறோம். நன்றி. நன்றி சார். நன்றி நேர்களை, மீண்டும் ஒரு கொடிபறக்கிறது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.